ஃபேன்ஸ், வெல்கம் டு இஸ்ரே சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம இஸ்ரே சமையல் சிறுதானிய வகைகளில் ஒன்றான கம்பு வச்சுட்டு கூடவே பூசணிக்காய் சேர்த்து ஒரு சுவையான பொங்கல் செய்ய போறோங்க. இது வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒரு காலை உணவுங்க. அவ்வளோ ஒரு சத்தானதுன்னு கூடங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து சுவையான ஒரு கம்பு பொங்கல் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு இதில் நான் ஓரளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கம்பு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வந்து நம்ம ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு புடைக்க தெரிஞ்சது அப்படின்னா முரத்தில் போட்டு புடைச்சி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாங்க. இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுறேங்க. கம்பு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த கம்பு வந்துட்டு இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு கல் இருந்துச்சுனாலும் நின்றுக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஃபுல்லாக அரிச்சிட்டு பார்க்கலாங்க. ஒரு பங்கு கம்பு எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து மூணு பங்கு அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க. கால் கப் பச்சை பயிருங்க, கால் கப் பட்டாணிங்க, ரெண்டுமே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம இந்த கம்போட சேர்த்திக்கலாங்க. பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். வந்து நான் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துறேங்க. இது வந்து மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு கம்பு வெந்துட்டு இருக்குதுங்க. நம்ம அதுக்குள்ளே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலாங்க. நான் வந்துட்டு பூசணிக்காய் வந்து இந்தளவு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. விசில் எல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வா, கம்பு சாதம் சூப்பராக வெந்திருக்குங்க. கம்பு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்து கூட வேக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வெந்துடுங்க. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயும் கேரட்டும் சேர்த்திக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டேங்க. நம்மளுக்கு வந்து இந்த பூசணிக்காய் கேரட் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடுங்க. இது நல்லா வெந்து கெட்டியாகட்டுங்க. நம்ம பொங்கல் வந்து எந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. பூசணிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கம்பெல்லாம் அவ்வளோ நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கம்பு பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ வந்து நம்ம கம்பு சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். ஒரு பத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் எல்லாமே தாளித்து நம்ம கம்பில் சேர்த்திட்டேங்க. பார்த்தீங்களா, கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் மல்லி புதினா வந்து கிள்ளி போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான காலை உணவு வந்து ரெடிங்க. இந்த மாதிரி நம்ம காலையில் உணவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து அது நல்லா பசியை தாங்கக்கூடியதுங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு அயன் வந்து அதிக அளவில் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அற்புதமான உணவு பார்த்தீங்களா, இந்த கம்பு சாதம் சாப்பிட்டு பார்க்கலங்க. நமக்கு இந்த பூசணிக்காயோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க, நல்லா சூடாக இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த கம்பு பொங்கல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இஸ்ரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.